ஓம் வித்மகே பத்மகே வக்கரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஓம் சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன ராசியை சேர்ந்தவங்க இந்த குரு பயிற்சிக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் எந்த மாதிரியான தான தர்மங்கள் எந்த மாதிரியான மந்திரங்கள் அல்லது எந்த மாதிரியான ஸ்லோகங்கள் சொல்லணுங்கிற விஷயத்தை வந்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் குரு பகவானை ஆட்சி வீடாக கொண்ட குரு பகவானுடைய சொந்த வீடாக இருக்க மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு வருமானத்திற்கு மேலான வெகுமானத்தை தரக்கூடிய லாபங்களையும் அள்ளி எல்லி கொடுக்கக்கூடிய இந்த பதினொன்றாம் இடத்துக்கு என்னை பனிரெண்டு ராசிகளிலேயே வந்து தான் அதிகபட்ச நன்மை அப்படிங்கிற உண்மையோடு உறுதியோடு சொல்ல முடியும் அந்த வகையில் வந்து எல்லோருக்குமே அனுகிரகமாக விளங்கக்கூடிய முழு நவகிரகமாக விளங்கக்கூடிய பதினைந்து ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது இரவு சரியாக ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு மிகப்பெரிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருந்தால் கூட அந்த குரு பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சி ஆகிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்களை கையாளணுங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து மனசில் எடுத்துக்கணுங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் நீச்சம் பெற்று பயிற்சியாக இருந்தால் கூட இந்த குரு பகவானுக்கு இடம் கொடுத்த சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அதாவது வந்து பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிற பலமான யோகத்தோடு பயிற்சியாக இருக்கிறதுனால ஒரு சில பரிகாரங்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை இந்த குரு பயிற்சியில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அனுபவிக்க முடியுங்கிறது தான் உண்மையான நன்மையாக இருந்துகிட்ருக்குது அந்த வகையில் திருச்செந்தூர் முருகப்பெருமனுடைய படத்தை உங்களுடைய பூஜை அறையில் வந்து வடக்கு நோக்கி வச்சுக்கணும் எப்போது குரு பேர் அன்னைக்கு வச்சுக்க முடியாட்டி கூட குரு பேர்ச்சி அன்னைக்கு தான் செய்யணும்னு கிடையாதுங்க வியாழக்கிழமை நாட்களில் காலை நேரத்தில் முடிஞ்சளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் அல்லது காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக செய்யலாம் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால பிரம்ம முகூர்த்தம் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாகவே இந்த பிரார்த்தனையை செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு அந்த வகையில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படத்தை அரச குளத்தில் முருகப்பெருமான் இருக்கார் ஆண்டி குளத்தில் முருகப்பெருமான் இருக்காரு குழந்தை

வந்து கிழக்கு முகமாக அமர்ந்து பனிரெண்டு நெய் விளக்கு அதாவது மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு பனிரெண்டு விளக்குல வந்து சுத்தமான பசுனை ஊற்றி விளக்கு ஏற்றி வச்சுக்கணும் அந்த பனிரெண்டு விளக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கிறது சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு பக்கமும் வந்து விளக்கு மாறி மாறி இருக்கிறத விட எதிர் திசையில் இருக்கிறத விட இந்த பனிரெண்டு அகல் விளக்குகளுமே பனிரெண்டு நெய் தீபங்களுமே வடக்கு முகமாக இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கப்புறம் நீங்க கிழக்கு முகமாக அமர்ந்து நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகள் தருக உண்மையின் உருவே அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பாடலாக சொல்லலாம் இது இத்தனை முறை சொல்லணும்னு கிடையாது ஒரு முறையும் சொல்லலாம் ஒன்பது முறையும் சொல்லலாம் இருபத்தொரு முறை சொல்லலாம் முப்பது முறை சொல்லலாம் ஐம்பத்தி நான்கு முறை சொல்லலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் வந்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாடலை வந்து நீங்கள் வந்து இத்தனை முறை உச்சரிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி அப்புறம் இந்த சாமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரார்த்தனை இந்த மாதிரியான வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நாள் முழுவதுக்குள்ளாக நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுடைய கோபுரத்தை பார்க்கறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க திருச்செந்தூர் முருக பெருமானுடைய படத்தை வியாழக்கிழமை நாட்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வடக்கு நோக்கி வச்சுட்டு அந்த படத்துக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமனுடைய படத்துக்கு முன்னாடி மா இலை அரச இலை வெற்றிலை வந்து கோபுர அளவில் வந்து அது ஒரு குவியலாக வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பனிரெண்டு விளக்கு அகல் விளக்கு மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு அது வந்து நெய் விளக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து சுத்தமான பசுனை ஊற்றி நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும் அந்த பனிரெண்டு நெய் விளக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு முகமாக தான் இருந்துகிட்டு இருக்கணும் அதற்கப்புறம் நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகள் தருக உண்மையின் உருவே அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் இருபத்தொரு முறையோ பதினோரு முறையோ அல்லது முப்பது முறையோ இருபத்தி ஏழு முறையோ ஐம்பத்தி நான்கு முறையோ உச்சரிக்கலாம் அப்படி உச்சரிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல் அதற்கப்பறம் வந்து உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தை நினைச்சுக்கலாம் தெய்வத்தை நினைச்சுக்கலாம் திருச்செந்தூர் முருக முருகப்பெருமனுடைய அந்த திருவுருவத்தை பார்த்து உங்களுடைய மனதார நீங்கள் வந்து மனமுருகி பிரார்த்தனை வச்சுக்கலாம் அதற்கப்பறம் அந்த நாள் மாலை ஆறு மணிக்குள்ளாக அல்லது இரவுக்குள்ளாக வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயில் கோபுரத்தை பார்த்து பார்த்து தரிசனம் வச்சுக்கணும் இது முக்கியமான விஷயம் பன்னிரெண்டு நெய்வளுக்கு ஏற்றணும் கஜ அதாவது முருகப்பெருமனுடைய படத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணணும் அதே மாதிரி வந்து வடக்கு நோக்கி வந்து விளக்கு ஏற்றி வச்சதுக்கப்புறம் அரச இலை மா இலை வெத்தலை வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கி இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படிங்கிறத விட இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக முன்னுதாரணமாக முன்னேற்றம் தரக்கூடிய அதாவது மௌனமான வகையில் மாபெரும் ஒரு மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த கோபுர வழிபாடு இந்த பிரார்த்தனை வச்சுக்கிற அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாலை இரவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அல்லது மாலை ஆறு மணிக்குள்ளாக ஏதாவது ஒரு கோயில் கோபுர பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக அந்த கோயில் கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களுடைய வலதுகை விரலால் பூமாதேவியை தொட்டு வச்சுக்கிறது சிறப்பாக பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக ஆகம ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆலய தரிசனம் பாவ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரக்கூடிய அமைப்பு இந்த குரு பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த பரிகாரம் செஞ்சவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னு குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வந்து குரு பகவானுடைய சாஸ்திரம் வந்து அறுதியிட்டு உறுதியோடு சொல்லி வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக கோடி பார்வை கொடுக்கக்கூடிய கோடி நன்மை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் முடிஞ்ச அந்த நாள் மாலை ஆறு மணிக்குள்ளாக ஏதாவது ஒரு கோயில் கோபுரத்தை பார்த்து தரிசனம் வச்சுக்கிறது நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மதிப்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்ய அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்